Hello friends, welcome to Samal Delicates. இனிக்கு நம்ப சானல்ல காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறதுன் பார்க்கலாம். 2 கப் பச்சரிசி எடுத்துக்கங்க. அதே கப்லே 2 கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவில் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் எடுத்துட்டு இதை ஒரு தடவை நல்லா அலசிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் அழுக்காக தெரிஞ்சதுன்னா இன்னொரு தடவை அலசி எடுத்துட்டு நம்ம ரெகுலராக அரைக்கிற இட்லி பேட்டரை விட இன்னும் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிட்டு 8 மணி நேரத்துக்கு புளிக்க விட்டு எடுத்துக்கோங்க. 8 மணி நேரத்தில் மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆன பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம், சுக்கு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகம் ரொம்ப பவுடர் பண்ணாமல் லேசாக 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் 50 ml கடலெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்ரலாக இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் சேர்க்கறதுக்கு நீங்கள் இதில் கருவேப்பிலை, தேங்காய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளருக்குள்ளே கொஞ்சம் வாழையில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க இட்லி மாவை 1/4 அளவுக்கு சேர்த்துக்கலாம். வாழை இலைக்கு பதிலாக நீங்கள் மந்தார இலையில் கூட செஞ்சுக்கலாம், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சுக்கலாம். டம்ளரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இட்லி வேகிறதுக்கான சைஸ் வேரி ஆகும். இந்த டம்ளர் சைஸ்க்கு இட்லி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 18 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிருக்கு. நல்ல வாழை இலையிலே வெந்ததுனால எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நம்ம சேர்த்துருக்க மிளகு, சுக்கு, சீரகம் இதெல்லாம் ரொம்ப அருமையான வாசனையோட ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு. இந்த காஞ்சிபுரம் இட்லியை உங்கள் வீட்டில் இதே ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெய் பொடி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெலிகேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.